World's biggest astrology community in Tamil. Online Astro TV, Varvin Velicham. Online Astro TV ஐ கண்டு மகிழுங்கள். காலையில் முதல் அழகு வந்து பூஜையில் கலந்து கொண்டு இன்று வரை இன்னமும் வந்து உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவை தந்தே தீர்வேன் என்று எங்களுக்கெல்லாம் வழிகட்டியாக இருந்து கொண்டு தஞ்சையிலிருந்து வருகை தந்துள்ள ஜோதிடம் பெற்ற பவளம் ஜோதிட பேராசிரியர் திவ்யோக கர்ண சக்கரவர்த்தி உயர்ந்திரு பவளக்கண்ணன் ஐயா அவர்கள் ஜோதிட கதமம் என்ற தலைப்பில் வந்து சிற்றுரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். இத்தனை பேர் பேசின பிறகு நான் என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரியல, பிளாங்க் ஆயிட்டேன். ஜோதிடம் தவிர்த்து பேசுவோமா இல்லை ஜோதிடம் சேர்த்து பேசுவோமா? என் தாயே தமிழே, உன்னை வணங்கி என் சிற்றுரைக்குள் செல்கிறேன். ஒருமையுடன் நினது மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மறுபு பெண் ஆசையை மறக்க வேண்டும். உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், கருணை வேண்டும், நிதி வேண்டும் அப்படின்னார் வள்ளலார். இது எப்போ சொன்னார்? 10 வயசில் சொன்னார். இந்த மாதிரி காலகட்டங்கள் கிடையாது. அப்போ குருகுல கல்வி. காலையில் வாத்தியார் பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கார். இந்த பையன் பேசாமல் சும்மா அப்படியே உக்காந்துட்ருக்கார் வள்ளலார், 10 வயசு குழந்தை. என்னடா இப்படியே உட்கார்ந்துட்டுருக்க, சொல்லுடா அப்படிங்கிறார். என்னத்தை சொல்ல அப்படிங்கிறார். என்னன்னு கேட்டால், வாத்தியார் சொல்லி கொடுத்த பாடம், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு பாடம். வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி கொடுத்துட்ருக்கார். இது என்ன எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறது, வேண்டும்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறார். காலையில் பூரா நண்பர்கள் என்ன சொன்னாங்க, பணம் வேண்டும், எப்படி தான் பேசணும். அப்போ வேண்டும் சொல்கிறத வச்சு நீ ஒரு பாட்டு சொல்கிறா அப்படிங்கிறார். அப்போ எழுதின பாட்டு தான் இந்த பாட்டு, 10 வயசு புள்ள. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நேசிக்க கற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னா அந்த விஷயம் வந்து நமக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். அதை நேசிக்கணும், அதை சுவாசிக்கணும். அப்படி சுவாசித்தால் அந்த விஷயங்கள் பூராமே வரும். நம்ம முன்னோர்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. எல்லா விஷயங்களையும் கற்று உணர்ந்து அனுபவித்து தான் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. உதாரணம் சின்ன விஷயந்தான். இப்போ கடைசியாக மாரிமுத்து சொன்னார், பச்சை பாம்பை பிடிச்சி உருவுனா சமையல் நல்லா வரும். நான் அனுபவத்தில் கண்ட உண்மை அது. எனக்கு இப்போ வயசு 61. போன வாரம் தான் சஷ்டியப்தை பூர்த்தி பண்ணோம். நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னோடய டீச்சர், அந்த டீச்சர் சொல்கிறாங்க, 8th அப்பப்போல்லாம் ESLC இருக்கும், அவங்க வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ டேய் நான் நல்லா சமைப்பேன்டா, 40 பேர்த்துக்கு சமைச்சு கொடுக்குறாங்க ஒரே டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சமைக்கணுங்கிறதுக்காண்டி எங்கள் அப்பா பாம்பை பிடிச்சிட்டு வந்து உரிய விட சொல்வார், நாங்கள் உரிய விட்டுருக்கோம். நாங்கள் அதில் என்ன லாஜிக் இருக்குது யாருக்காவது தெரியுமா? பாம்பை பிடிச்சி உருவி விட்டால் எப்படி சமையல் நல்லா வரும்? ஒன்றும் இல்லை, போய் இன்றைக்கி போய் யூடியூப்பில் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், பாம்பு பிடிக்கிறத அவன் எப்படி பிடிக்கிறான்னு. பாம்பு போகிற பக்கம்லாம் நம்ம அதை ஃப்ரீயாக விடணும், அதை டைட்டாக பிடிக்கக்கூடாது. டைட்டாக பிடிச்சிங்கன்னா அது உங்களை கொத்தும். அப்போ அது போகிற பக்கத்துக்கெல்லாம் போக விட்டீங்க அப்படின்னா அசூசை பார்க்கக்கூடாது. அப்போ ஒரு காயோ ஒரு கறியோ இல்லாட்டி ஒரு நான்வெஜ்ஜோ சமைக்கிறதுக்கு முன்னாடி அதை கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணுறதுக்கு நீங்கள் கூச்சப்படக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா சமையல் நல்லா வரும்.
நீங்கள் முதல்லையே மனசு கோணி போய் அதை தொட்டிங்கன்னா அந்த சமையல் நாத்தம் தான் எடுக்கும். மகாத்மா காந்தி ஜெயிலில் இருந்தார், செயலில் சாப்பாடு போடுறாங்க. ஒரு நாள் அவருக்கு அந்த சாப்பாடு சாப்பிட்டோன்னே கோபம் பலியாக வருது. என்ன எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது, ஏதோ கோபம் பலியாக வருது. ஆனால் நான் சாதாரணமாக இருக்கார். அந்த ஜெயிலர்கிட்ட கேட்குறார், இன்றைக்கி யார் சமைச்சது அப்படின்னு. அவன் ஜெயிலர் சொல்கிறான், ரெண்டு கொலை குற்றவாளி இன்றைக்கி சமைச்சாங்க. அப்போ வீட்டில் இருக்கிற பெண்கள் சமைக்கும் போது என்ன பண்ணணும், இதை என் கணவனுக்காண்டி சமைக்கிறேன், என் குழந்தைகளுக்காண்டி சமைக்கிறேன் அப்படிங்கிற நல்ல மனசோடு சமைக்கணும். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லைன்னா. ஆயில்யம் நட்சத்திரம் ஆதிசேஷனோட நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரக்காரங்க பூராமே மாமியாருக்கு ஆகாதுன்னு சொன்னாங்க. யாராவது பையனுக்கு வரன் பார்க்கும்போது ஆயில்ய நட்சத்திரம்னா மாமியாருக்கு ஆகாது, அதனால் ஒதுக்கி வச்சுருவாங்க. ஏன் நான் சொல்கிறேன், இப்போ இன்னுமேல் உங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரத்தில் மருமக வந்தான்னா அவளை தங்க பாத்திரத்தில் கால் வச்சு கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா நல்லா சமைக்கும் அது. நீங்கள் சமையல் கட்டுக்குள்ளார போகக்கூடாது. மாமியாருக்காரி பொசசிவாக அந்த கிச்சனை விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அதுதான் அவங்களோட கிச்சன் கேபினட்டில் என்டையர் அவங்கக்குள்ளே தான் தெரியும். அதுக்குள்ளே என்னென்ன வச்சுருக்காங்கங்கிறது வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. அப்போ மருமகளை விடுவாங்களா? உள்ளார விடமாட்டாங்க. அப்போ போராட்டமாகும். என்றைக்காவது ஒரு நாளைக்கு அந்த மாமியாருக்கு உடம்பு சரியில்லாத சூழ்நிலை வந்துருச்சு, மருமக சமைக்கிற நிலமை வந்துருச்சு, அன்றைக்கு போய் சமைக்கிறா. வீட்டில் மாமனாரும் புருஷங்காரும் சாப்பிட்றாரு. 30 வருஷமாக ரெண்டு பேரும் அம்மா கையால் சாப்பிட்ருப்பானுங்க. இவன் பிறந்ததுலேருந்து அம்மா கையால் சாப்பிட்ருப்பான், அந்த ஆள் கல்யாணம் பண்ணலேருந்து பொண்டாடி கையால் சாப்பிட்ருப்பாரு. இன்றைக்கி டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃபராக தெரியும், நாக்கு சொல்லும். அப்போ இன்றைக்கி யாருமா சமைச்சது அப்படின் தான் கேட்பாங்க. அங்கே உடனே புகச்சலாயிடும், ஏண்டா பாவி மனுஷா, உனக்கு 30 வருஷமாக நான் சாப்பிடாம கூட சமைச்சு போட்டிருக்கேன், ஒரு நாள் கூட எப்படின்னு கேட்டதில்லை, ஆனால் இன்றைக்கி மட்டும் யார் சமைச்சதுன்னு கேட்குற. என்னன்னு கேட்டால் அந்த டேஸ்ட்டு டிஃபர் ஆன உடனேயே அது பிடிக்க ஆரம்பிச்சிடும். நாளைக்கும் நீ ஏன் சமைமான்னு சொன்னால் அந்த மாமியாருக்கு என்ன ஆகும்? சரி, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு, பீரோ சாவி அந்த அம்மா கையில் இருக்கும், நீ தான் படுத்திருக்கிய, அந்த சாவியை அந்த பிள்ளைகிட்ட கொடுத்தா என்ன? புரியுதா? ஸோ இதை மாதிரி தான் எல்லா விஷயங்களையும் நம்ம ஆட்கள் புரிஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அந்த காலத்தில் கூட்டு குடும்ப வாழ்க்கை இருந்தது, அதனால் மருமகன்னா ஒரு விஷயம், அது பார்ட்டாக போன அந்த ஃபேமிலிக்குள்ளே ஒரு மெம்பர், அதனால் அதை அவசியமாக கண்டுபிடிச்சி அதை கீப் அப் பண்ணாங்க. இந்த காலத்தில் யாராவது கூட்டு குடும்ப வாழ்க்கையை நீங்கள் விரும்புகிறீங்களா? விரும்புறது இல்லை. தாராளமாக அப்படியே விரும்பினா கூட கிச்சனை நீங்கள் மருமகிட்ட கொடுத்துட்டு நீங்கள் டைனிங் டேபிளில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு விதவிதமான சாப்பாடு வரும். அதுதான் ஆயில்ய நட்சத்திரம், அந்த ஆதிசேஷன் பாம்புங்கிற சூட்சமும் அது தான். இதில் ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. ஜோதிடம்ங்கிறது அவர் ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையான விஷயம், ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். ஏழாம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு ஆண்டாள் வாழ்ந்த காலம் கிட்டத்தட்ட 1300 வருடங்களுக்கு முன்பாக. நெல் எங்கே முளைக்குது? மரத்தில் முளைக்குதா? தெரியுதா? எப்படி தெரியுமா? தெரியல. மழை எப்படி பெய்யுதுன்னு கேட்டால் சொல்ல முடியுமா உங்களால்? ஆனால் 1300 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டாள் எழுதியிருக்கா, ஆலிமலை கண்ணா ஒன்று நீ கைக்கரவே ஆலியுட்புகுந்து முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கெடுத்து பாலியிர் தோளோடு பற்பதன் கையில் ஆளி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாளாதே சாரங்கம் தொடுத்த சாரமலை போல் வாழ உலகில் பெய்திடாய் மலையே அப்படின்னு பாடுறான். ஆலிமலை கண்ணான்னா கருமை நிற கண்ணான்னு அர்த்தம். அந்த வானம் வந்து கருமையாக இருக்கணுமா? மழை பெய்யறதுக்கு முன்னாடி மேகம் இருட்டாக இருக்கணும்.
ஒன்று நீ கைக்கிறதே ஆலியுட் புகுந்து கடலுக்குள்ளர போய் கடல்ல இருக்கிற நீரை மேல கொண்டு வாடாங்குது. தாளாதே சாரங்கம் கொடுத்த சாரமலை போல். சாரங்கம்ங்கிறது என்னது தெரியுமா? பகவான் விஷ்ணு கையில் இருக்கிற வில்லு. அந்த வில்லில் அம்பு மலை பொழிஞ்சா எப்படி பொழியும்? அது மாதிரி மலை பொழியணுமா? அப்போ விஞ்ஞானம்ங்கிறது எந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க? 1300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாட்டம் முப்பாட்டம் எல்லாம் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்காத விஷயங்கள்ங்கிறது எதுவுமே இல்லை. இப்போ என்ன நம்மெல்லாம் ஜோதிடத்தில் அவங்கவுங்க பங்குக்கு தண்ணியை ஊற்றிட்டு போய் இப்போ ஜோதிடம் நீர்த்து போச்சு. இப்போ அதனால தான் பழைய விஷயங்களை பூராத்தையும் இப்போ எடுக்க வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு விஷயங்களாக எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ இவர் கடைசியாக பேசும்போது சொன்னார் சதுர்த்தசி திதி. திதிக்குள்ளே நிறையா விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பேசினா எனக்கு நேரம் பத்தாது. இப்போ நாளைக்கு பறக்கக்கூடிய குரு பெயர்ச்சி எந்த திதியில் பறக்குது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. சனிக்கிழமையில் பறக்க போகுது, குரு பெயர்ச்சி ஆக போகிறார். அப்படித்தானே ஜி, துதியை முடிஞ்சு திருதியை ஆரம்பிக்க போகுது. சனிக்கிழமை ராத்திரி 11 மணிலேருந்து ஒவ்வொரு வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாயத்துக்கும் வித்தியாசம். திருதியை திதியில் துவிதியை முடிஞ்சு திருதியினுடைய பாதியில் வருது. சரி, இப்போ அவர் எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு போகிறார்? மீனத்திலிருந்து மேஷத்துக்குள்ளே போகிறார். ஜோதிடம் படித்த மாணவர்கள் யார் இருக்கீங்க? அந்த இடத்துக்கு பேர் என்ன சார் சொல்வீங்க? மீனராசியினுடைய கடைசி பகுதியும் மேஷராசியத்தினுடைய முதல் பகுதியும் என்ன சொல்லப்படும்? கண்டாந்த நட்சத்திரம். அப்போ கண்டாந்த நட்சத்திரம் மேஷம் 1ஆம் பாதத்திலேருந்து ரேவதி 4ஆம் பாதத்திலேருந்து மேஷம் 1ஆம் பாதம் வரைக்கும் கண்டாந்த நட்சத்திரமா? அப்போ அதில் கண்டிப்பாக தீமை நடைபெறுமா? எத்தனை நல்லது நடந்தாலும் தீமை நடைபெறுமா? குரு கண்டாந்த நட்சத்திரத்துக்குள்ளே போகிறாரு. நெருப்பு ராசியும் நிலராசியும் சந்திக்கக்கூடிய இடம். ஒரு குரு பெயர்ச்சி அப்படின்னா வருஷ கிரகங்கள் போனால் 1 மாதம் 2 மாதங்களுக்கு முன்னாடியே அது பலன் எஃபெக்ட் ஆகிடும். சனி 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே பெயர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடியே எஃபெக்ட் ஆகும்பாங்க. இப்போ குரு மேஷத்தை மீனத்துலேருந்து மேஷத்துக்குள்ளே போக போகிறாரு, ஏதாவது வித்தியாசங்கள் தெரிஞ்சிருக்கா? பொதுவாக நாட்டில் டெய்லி பேப்பர் பார்க்கணும், நிறைய பண மோசடி பூரா வருதா? இவன் பணம் எஃப்டியில் போட்டேன் 12% தாரேன்னா, இவன் 30% தாரேன்னா, அரசியலில் பார்த்தா 2000 கோடி 3000 கோடி இவன் ஊழல் பண்ணான் அவன் பண்ணான்னு கறந்த ஒரு 1 மாதம் 1.5 மாசமாக வருது பார்த்தீங்களா? இது பூரா இந்த கண்டாந்த நட்சத்திரத்தினுடைய தீமைகள் தான். 12 ராசிக்குள்ளே போகும்போது 8 ராசிக்குள்ளே நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி சனி பெயர்ச்சி நடந்தால் 4வது அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனினா 3 கட்டம், அஷ்டம சனினா 1, அப்போ 4, 3, 3, 2, 5. அப்போ 5 ராசியில் 2.5 வருஷம்னா 7.5 வருஷம் போச்சா? 30 வருஷத்தில் கிட்டத்தட்ட 15 வருஷம் போயிடும். அப்போ காலச்சூழல்களில் எல்லா விஷயங்களும் மாறி மாறி தான் நடக்கும். ஒரு நாள் நல்லா இருந்தால் ஒரு நாள் இப்படி தான் இருக்கும். நட்சத்திரங்கள்லே சொல்லுவோம், 1, 3, 5, 7 அது நன்மை தரக்கூடிய நட்சத்திரங்கள் இல்லை. 1வது நட்சத்திரம்னா ஜென்ம நட்சத்திரம் கலகம், 3வது நட்சத்திரம் விபத்து தாரை, 5 பிரத்யக்தாரை, 7 வதம், 2 தனதாரை, 4 சமதாரை, 6 வெற்றியை குறிக்கக்கூடிய ஜெயத்தாரை, 8 மைத்ரேயத்தாரை, 9 அதிமைத்ரேயத்தாரை. அப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நல்லது நடக்கும்ல? ஒரு நாள் மனசு பாதிக்கத்தானே செய்யும். அதை தான் அவர் ஐயா சொன்னார், வருவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனப்பக்குவம். எல்லாத்துக்கும் ஒரே நாள்லாம் வந்துடாது. காலையில் கூட யாரோ ஒருத்தர் லேசாக அப்படியே டச் பண்ணார், தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும், பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தை. எதுக்காண்டி சொல்லப்பட்டது? எதற்கு? ஒரு தொடர் முயற்சி வேண்டும். தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும்னா, இப்போ ஒன்று ரூமுக்கு வெளியில் கதவை பூட்டிட்டு உள்ளே நீங்கள் போய் படுத்துட்டீங்க, உங்கள் பிள்ளை வந்து கதவை தட்டுறான், 2 தடவை தட்டிட்டு அம்மா திறக்கலை அப்படின்ட்டு அவன் வெளியில் போயிட்டானா என்ன ஆகும்? நீங்கள் உள்ளே படுத்துவீங்கிட்டே தான் இருப்பீங்க. உங்கள் காதுக்கு கேட்குற வரைக்கும் தட்டினா தான் போய் திறப்பீங்க. அப்படி தான் ஏசு கிறிஸ்து கிறிஸ்டியாண்டி அதுதான் சொல்லுது. இஸ்லாம் என்ன சொல்லுது?
இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இறைவன்கிட்ட பிச்சை கேளு. அவன்தான் இறைவன், அவன்தான் அல்லாஹ் தான் சல்லல்லாஹும், அவர் தான் முதன்மையானவர். அதில் என்ன உனக்கு அசிங்கமெல்லாம் தேவையில்லை, இறைவன்கிட்ட பிச்சை எடு. இந்து ஃபிலாசபியில் என்ன சொல்லுது? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு வைப்பது வேதம் நான்கிலும் நாதன் நாமம் நமச்சிவாயமேங்குது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கணுமா இறைவன்கிட்ட பேசும்போது? சும்மா போயிட்டு இப்படி இப்படி போட்டுட்டு வர்றதெல்லாம் சாமி கும்பிட்றதில்லை. இந்த ஒரு படம், பழைய படம் ஒன்று வந்தது எனக்கு, அது யோசித்து யோசித்து பார்த்தேன், பட பேர் வரல. எஸ் வி ரங்கராவ் நடிச்சிருப்பார், சிவாஜி கணேசன் அவரோட புள்ள, அவருக்கு குழந்தை இருக்காது. அவர் திருப்பதி படத்தை வச்சுட்டு என்ட்ரி முதல் சீனே இப்படி அவர் ரங்காராவ் பேசிக்கிட்டே இருப்பார், அப்படியே ஜூம் பண்ணி காட்டுவோம், அதுக்கு பிறகு பார்த்தா சிவத்தில் திருப்பதி படம் இருக்கும். எதுக்கு இருக்க மனுஷன்கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுவார். படம் ஞாபகம் காட்சியே, கன்னத்தில் கருப்பு போட்டு வைக்க சொல்லி சொல்லாதான்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த படத்தில். சௌகார் ஜானகி ஃபாரின்லேருந்து வந்திருப்போம், அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணி அந்த படம். அது மாதிரி இறைவன்கிட்ட பேசணுமா? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, உங்கள் கண்ணிலிருந்து வரக்கூடிய கண்ணீர் ரெண்டு விதமான கண்ணீர் வரும் தெரியுமா? ரெண்டு கண்ணீருக்கு வேறுபாடு இருக்கு தெரியாது. அடுத்ததாக பாருங்க, யாராவது நம்ம உறவுக்காரங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் துக்கத்தில் நீங்கள் அழுகும்போது கண்ணீர் கண் வழியாக சைடில் கசி, ஆனந்த கண்ணீர் விடும்போது கண்ணில் கீழே இருந்து வடி. சிவாஜி கணேசனுக்கு அதில் தான் ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட், அவருக்கு இந்த இமை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அந்த கண்ணீரை பூராத்தையும் அதுக்குள்ளேயே தேக்கி வச்சுருப்பார் அவர். அவர் அப்படி கண்ணை மூணுனா அப்படியே கண்ணீராக கொட்டும். ஸோ ஜோதிடத்துக்குள்ளே எல்லாமே இருக்குது, இல்லாத விஷயமே இல்லை, எல்லாம் இருக்குது. நாம் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயத்துக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நாளைக்கு பெயர்ச்சி ஆக போகுது, மேஷராசிக்குள்ளே வரப்போகுது, அந்த கண்டாந்த நட்சத்திரத்துக்குள்ளே வரப்போகுது. திதி வழியாகத்தான் அனைத்து செல்வங்களும் வருங்கிறான், திதேஞ்ச ஸ்திரியம், திதி வழியாகத்தான் எல்லாமே வரும். என்னென்னலாம் வரும் பட்டியல் போடுறார். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியையும் கோணாத கோளும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் தூய நின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு நன்றாய் அலையாளி அறிந்துயிழுது மாயனது தங்கையே ஆதி கடவுரில் வாழ்ந்த அலையாளி ஆதி கடவுரின் வாழ்வே அப்படின்னு யார் பாடுறார்? அபிராமி பட்டர் பாடுறார். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுற, இதுவும் இப்போ நடந்த விஷயம், கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்பாக நேரடியாக நடந்த விஷயம். ஆதி கடவுர்னு சொல்லக்கூடிய திருக்கடையூர் அப்படிங்கிற ஊர், திருக்கடம்பூர் அந்த ஊர் பெயர், திருக்கடையூர்னு இப்போ நம்ம வழக்கத்தில் சொல்கிறோம். அந்த கடையூரில் பல விசேஷங்கள் இருக்குது. அப்போ தஞ்சையை ஆண்ட மகாராஜா ஒரு நாள் அந்த கோயிலுக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை போகிறார். அபிராமி சன்னதியில் ஒரு பைத்திய மாதிரி ஒருத்தர் நின்று சாமி கும்பிட்டுருக்கார். அவர் விலகுனாலும் விலக மாட்டேங்கிறார். ராஜா போனால் எப்படி இருக்கும்? ராஜாவுக்கு பயங்கரமான கோபம். உடனே ராஜா கிட்ட பக்கத்தில் இருக்கவங்க போய் சொல்கிறாங்க, அவர் ஒரு சித்தர் மாதிரி, அவர் பேசாமல் சாமி கும்பிட்டு போகிறார், நீங்கள் ஒன்றும் அவர்கிட்ட ஒன்று கோச்சிக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ராஜாவுக்கு ரொம்ப இரிட்டேஷன் ஆகி அவங்ககிட்ட போய் அவனை அவ்வளோ பெரிய சித்தராவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கூப்பிடுங்கிறான். கூப்பிட்டு வராங்க. இன்றைக்கி என்ன திதின்னு கேட்குறார். இன்றைக்கி அவர் பௌர்ணமி அப்படிங்கிறார். ராஜா அமாவாசை வழிபாட்டுக்காண்டி அந்த கோயிலுக்கு வந்திருக்கார், அன்னைக்கு அமாவாசை திதி. அபிராமி பட்டர் சொல்கிறார், இன்றைக்கு பௌர்ணமி அப்படிங்கிறார். ராஜா உடனே திருப்பி கேட்குறார், இன்றைக்கு அமாவாசை திதி நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்காண்டி தான் நான் இறை வழிபாட்டுக்காண்டி வந்திருக்கேன், நீ பௌர்ணமின்னு சொல்கிறிய, சாயந்தரம் நிலவு வரலைன்னா உன்னை சிரச்சேதம் செய்யப்படும் அப்படின்றார். உடனே சிரச்சேதம் இல்லை, நெருப்பில் குதிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ அந்த பதிகம் பாடுறார்,
கலையாத கல்வியும் குறையாத செல்வமும் ஓர் கவடுவாராத நட்பும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்கிறார். அப்போ திதிக்குள்ளட தான் 16 வகையான செல்வமும் இருக்குது. அன்பாகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் கூடாத நட்பும் அப்படிங்கிற 16 செல்வங்கள். நம்ம ஒருத்தரை வாழ்த்தும் போது என்ன சொல்கிறோம், 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வோங்கிறோம் இல்லையா, அந்த 16 இருக்கிறது திதிக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன சொல்கிறாங்க, உடனே இதுக்கு இந்த திதி சூன்யம். சூன்யம்னா முதல்ல என்னன்னு தெரியணும்ல, இப்போ நானே சொல்லுவேன். நாளைக்கு மேஷத்துக்குள்ளே வரப்போகுது, மேஷத்துக்குள்ளே வந்தால் சஷ்டி திதி சூன்யம். அப்போ சஷ்டி திதி என்னைக்கெல்லாம் என்ன பண்ணுறது, இல்லை திருதியை திதினு வந்தால் மகரமும் சிம்மமும் சூன்யம் ஆகிடும். மகரமும் சிம்மமும் ராசிக்காரங்க என்ன பண்ணுறது, ஒரு எச்சரிக்கையாக பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம், திருதிய திதியில் வருது மகரமும் சிம்மமும் காரவங்க, என்றைக்காவது பணத்தை பெரும் பணத்தை கொண்டு எங்கேயாவது டெபாசிட் பண்ணிங்கன்னா அன்றைக்கி கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள், இல்லாட்டி மறுநாளைக்கு அதை போஸ்ட்போன் பண்ணிக்கோ. ஒரு பொருளை பெரிய பணம் கொடுத்து வாங்கிறத கொஞ்சம் யோசிச்சுக்கணும். மகரமும் சிம்மத்துக்குள்ளே போகிற மாதிரியான விஷயங்களுக்குள்ளே வரும்போது, ஸோ இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் அனுசரித்து ஜோதிடம் பார்க்குறது முற்றும் எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்துட முடியாது. அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்து தீர்க்கணும். பரிகாரத்திற்கு மேலே உட்பட்டது பரிகாரத்திற்காக போகும். கர்மாங்கிறது வந்து நாம் கூடவே பறக்கிறது, நம்மளுடைய பிறவியே கர்மா தான். ஜனன சன்ம சௌக்கியானாம் வர்த்தினி குலசம்பதாம் பதவிபூர்வ புண்ணியானாம் லிக்கதே ஜென்ம பத்திரிக்கான்னு நம்ம ஜாதகம் எழுதுறதுக்கு முன்னாடி எழுதுகிறோம். இந்த குழந்தை போன பிறவியில் என்னென்னலாம் பறந்து அனுபவித்து மறுச்சு போனதோ மீதியை அனுபவிக்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த குழந்தை மறுபிறவி எடுத்திருக்கு. அதை சொல்வது தான் இந்த பத்திரிகை. அது எது வழியாக வரும், நம்மளுடைய பிறந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் வரும். நட்சத்திர தாஸ் ஹரதி பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ எல்லாரும் நல்லா இருக்கணும், சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு மாதத்துலேயும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு கோயிலுக்கு போங்க. உங்களுக்கு சாமிக்கு அர்ச்சனை இல்லை, நமக்கு தான் அர்ச்சனை. நம்ம பேர் குலம் கோத்திரம் நம்மளுடைய நட்சத்திரம் சொல்லி சாமி கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணி அன்னைக்கு பண்ணிட்டு வாங்க. நிறையா பேர் நிறையா உதாரணம் சொன்னாங்க, நிறையா இதெல்லாம் பெருசாலாம் இல்லை. மீனராசி கூட நம்ம இவர் எம்ஜி கூட குமரன் கூட சொன்னார், மீனை பிடிச்சி கடலில் விடுங்க, ஒரு கை பொறி வாங்கிட்டு போய் போடுங்க சார், 100 பேத்துக்கு இல்லை 1000 பேத்துக்கு அன்னதானம் பண்ணதுக்கு சமம். ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் 1000 பேத்துக்கு அன்னதானம் பண்ணுன்னு சொல்லுவான், அன்றாட காட்சியாக இருந்தால் அவனுக்கு என்ன செய்ய முடியும். ஒரு கோயிலில் இருக்கிற குளத்துக்கு மீனுக்கு போட்டினா 1000 மீன் சாப்பிட்டா அது அன்னதானத்துக்கு சமம். ஸோ அப்படி பரிகாரங்களில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னும் கால நேர சூழல் கருதி நான் இதை முடிச்சுக்கிறேன். இன்னும் ஒருப்பட்ட காலங்களில் ஏதாவது இருந்தால் சொல்லுவோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகவும் அற்புதமான உரை. ஜோதிடத்தையும் தமிழையும் போற்றுகின்ற இந்த மகத்தான உரைக்கு மீண்டும் ஒரு முறை எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.